கர்த்தர் இயேசுவில் என் அன்புக்குரிய இறை மக்களே, என் அன்பார்ந்த கணவனே மனைவியே, ஏன் இங்கே கணவனே மனைவியே என்று சொல்கிறேன் என்றால், இன்றைய வார்த்தை பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 19 வசனங்கள் 1 தொடக்கம் 12 வரையான பகுதிகளில் மன முறிவை பற்றி ஆண்டவர் இங்கே குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அவர் இவ்வாறு சொல்லுவார், பாருங்கள், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்றும், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான் என்றும், அவர்கள் இருவரும் ஒரே உடலாய் இருப்பார்கள் என்றும், இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல், எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லுகிறார். மீண்டும் அதனை சொல்ல விரும்புகிறேன், பாருங்கள், கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது இந்த நாட்களிலே பல்வேறுபட்ட கேள்விகளை சுமந்து நிற்கின்றது. அதாவது, இன்று உலகத்திலே இரண்டு, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இணைந்து இருப்பது சர்வசாதாரணமான ஒரு விடயமாகவும், அவர்கள் இணைந்து வாழுகிற பொழுது தங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆனால் அல்லது ஒத்துப்போனால் நாங்கள் இருவரும் சேர்ந்து கல்யாணம் முடிப்போம் என்று சொல்லியும், பிள்ளைகளை பெற்றெடுப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்டல் என்று சொல்லுங்க பரிசித்து பார்க்கின்ற ஒரு குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறோம். இல்லது இன்னொரு விடயம் சொல்லுகிறாரு, லிவிங் டுகெதர் என்ற ஒரு வசனத்தை பயன்படுத்துவார். நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம், ஆனால் நாங்கள் திருமணம் முடிக்கவில்லை என்று சொல்லுவார்கள். இவ்வாறான ஒரு நிலைப்பாடு அதிகமாக இருக்கிறது. இன்னும் நிலைப்பாட்டை பார்க்கிற பொழுது, இந்த திருமணம் நடைபெறுகிறது, ஒரு இரண்டு வருடங்கள் அல்லது ஒரு பிள்ளை இரண்டு பிள்ளைகளை பெற்ற பிறகு அவர்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற கருத்து முரண்பாடுகளினால் உடனடியாக டிவோர்ஸ் அல்லது விவாகரத்துக்கு செல்லுகின்றது. நண்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும். நண்பார்ந்தவர்களே, திருமணம் என்பது ஒரு அருட்சாதனம். ஆகவே கடவுளுடைய அருட்சாதனத்தை பெற்றுக்கொண்ட இந்த திருமண பந்தத்தில் இணைந்த கணவனும் மனைவியும் தங்களுடைய வாழ்க்கை முழுவதும், காலம் முழுவதும், என் நாளும் இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலத்திலும், நோயிலும், நான் உங்களுக்கு பிரமாணிக்குமாக இருந்து என் வாழ்நாள் உங்களை நான் நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று கொடுத்த இந்த வாக்குறுதிகளை மீறி நீங்கள் செய்கின்ற இந்த விவாகரத்து என் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரிய பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒன்று. ஏனெனில் எந்த மனிதரும் பிரிக்க முடியாது, கணவனும் பிரிக்க முடியாது, மனைவியும் பிரிக்க முடியாது, அதே நேரத்தில் கணவனுடைய ஆக்களும் பிரிக்க முடியாது, மனைவியின் ஆக்களும் பிரிக்க முடியாது, இவரும் பிரிக்க முடியாது. ஏனெனில் இவர்கள் இணைத்தது கடவுள். ஹூ ஆர் யூ, நீர் யார் அதை பிரிப்பதற்கு? என் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் இந்த நாட்களிலே இந்த திருமணத்தை பற்றிய இந்த செய்தி மிகவும் ஆழமானதும் கடினமானதும் எச்சரிக்கை மிக்கதாக இருக்கிறது. ஏனெனில் உலக போக்கு அவ்வாறுதான் இருக்கிறது. சினிமாவை பார்த்தால் அப்படியாக இருக்கிறது. பல்வேறுபட்ட சூழ்நிலைகளில் பல நாடுகளிலே இருக்கின்ற அந்த குடும்ப உறவினுடைய, தாம்பத்திய உறவினுடைய விரிசல்களை பார்க்கிற பொழுதும், இந்த விவாகரத்தினுடைய காரணங்களை பார்க்கிற பொழுதும் பல்வேறுபட்ட காரணங்களை அடுக்கி கொண்டு செல்கிறார்கள். ஆகவே இங்கே உண்மையாக இருக்க வேண்டிய அந்த பண்புகளாக கணவனை மனைவி ஏற்றுக்கொள்வதும், மனைவியை கணவன் ஏற்றுக்கொள்வதும், இருவருக்கும் இடையில் இருக்க வேண்டிய அந்த அந்நியோன்யமான ஒழுக்கமான ஒரு புனிதமான பரிசுத்தமான வாழ்வுக்குரிய அந்த தன்மைகள் இல்லாத பொழுதும், அல்லது அன்பிலே கட்டப்படாத ஒரு தன்மையினால்தான் இன்று பல குடும்பங்கள் உடைந்து போகிறது, விரிந்து போகிறது, இந்த விவாகரத்துக்கு காரணமாகின்றது. ஆகவே திருச்சபையை பொறுத்தவரை, எங்கள் கத்தோலிக்க திருச்சபையை பொறுத்தவரையில், என் பிரியமான சகோதரி, தேர் இஸ் நோ டிவோர்ஸ், விவாகரத்து என்பது இல்லை. கணவனோ மனைவியோ இறந்தால் ஒழிய, ஒரு கணவனோ மனைவியோ இறந்தால் ஒழிய அவர் மறுமணம் செய்து கொள்ள முடியாது. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் இதனை டேக் இட் ஈஸியா, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, அவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிறாங்க என்று அப்படியான மனநிலையில் வாழ முடியாது. என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறுதியாக ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், பாருங்கள், நாங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபசாரம் செய்கின்றான். எக்காரணத்தை முன்னிட்டும் என்று சொல்லுகிறார், பாருங்கள், அவள் அழகில்லாதவளாக இருக்கலாம், வர்த்தகாரியாக இருக்கலாம், சீதனம் கொண்டு வராதவளாக இருக்கலாம், வாய்காரனாக இருக்கலாம், வாய்காற்றவளாக இருக்கலாம்,
காரணத்தை முன்னிட்டாவது தன் கணவனையோ மனைவியோ விலக்கி விடுகிற எவரும் விபசாரம் செய்கிறவர்களாக. ஆகவேதான் என் பிரியமான கணவனே, மனைவியே, குடும்பத்தில் இருக்கிறவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிற விடயம் இதுதான். நிச்சயமாக பிரச்சனைகள் வரும். அன்பிலே கட்டி கொண்ட இந்த திருமணம் ஒரு அருட்சாதனம். இன்பங்கள் துன்பங்களை இருவரும் சேர்ந்து பயணிப்பதற்கு ஏற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், விட்டு கொடுங்கள். ஆண்டவரினால் இணைக்கப்பட்டதை கடவுளினால் இணைக்கப்பட்டதை மனிதர் பிரிக்காதிருப்பார்களாக. அன்பின் இயேசுவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா குடும்பங்களின் தந்தை தாய் அல்லது கணவன் மனைவிக்காக மன்றாடுகிறேன். இயேசுவே, இவர்களை ஆசீர்வதிப்பீராக, மன ஒற்றுமையை கொடுப்பீராக. திருமணம் என்கின்ற அருட்சாதனத்தின் ஊடாக இணைக்கப்பட்ட இவர்களை எதுவும் பிரிக்காதிருப்பதாக. இவருடைய வாழ்க்கையில் இன்ப துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் வருகிற பொழுது இருவரும் ஒரு மனநிலையை ஒற்றுமையாக தொடர்ந்தும் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்வதற்கு இவர்களுக்கு ஆ செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை அன்பு செய்யவும் உம்மிலே விசுவாசம் கொள்ளவும் அவர்களோடு கூட இருந்து இந்த குடும்பங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. ஆமேன்.